हेलो फ्रेंड्स, इदु नम्म चैनल विदाउट बोरिंग। इन्नैक्कु नम्म चैनल पाक्क पोरदु सूपरान ओरु चिकन ग्रेवी। अदुक्कु अरै किलो चिकन एडुत्तिरुक्केन। ओरु कुक्करल 3 टेबल स्पून आयिल पोट्टु आयिल हीट आन पिन्नाल अदुल 1 स्पून सोम्बु கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அது கூட வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டு அதோட பச்சை வாசம் போன பின்னால் அதில் கொஞ்சம் புதினா இலை, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். அது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அது கூட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியை மசிச்சு விட்டிங்கன்னா இந்த உப்பு போட்டதுக்கு நல்ல தக்காளி மசிஞ்சு வந்துடும். தக்காளி மசிஞ்ச பின்னால் அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா தக்காளியில் மசாலா சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுறோம். சிம்மிலே வச்சு மசாலா கருகிராமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் அந்த மசாலா கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதில் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக வைங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துருச்சு. அதை ஒரு கடாயில் மாற்றிட்டோம். மாற்றிட்டு அது நல்லா கொதித்த பின்னால் ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி அதில் சேர்க்குறோம். இது நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தின பின்னால் நம்ம கிரேவி ரெடி ஆயிரும். இதே அளவில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வத்துனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.